என் பேர் தேவதாசு. இவங்க எங்கள் ஒய்ஃபு. என் பேர் சங்கீதா. நான் லாரி பெயிண்டராக தினக்குள்ளியாக வேலை செய்கிறேன். 5 வருஷமாக கல்யாணம் ஆகி 5 வருஷமாக குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை வந்து ரொம்ப கஷ்டமாக பிறந்துட்டான். பெரிய ஆப்ரேஷன் பண்ணி குழந்தையை டெலிவரி பண்ணாங்க. அவங்க பிறக்க சொல்ல அந்த வயிற்றில் இருந்த தண்ணி கெட்ட தண்ணியை குடிச்சிட்டான்னு சொல்லிட்டு டாக்டர் அவங்க கண்ணாடி ரூமில் வச்சுருந்தாங்க. ஏகம் ஃபவுண்டேஷன் அவங்க போனீங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு டாக்டர் அம்மா சொன்னாங்க. டாக்டர் சத்யம்மா சொன்னாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உதவி நாடி நான் போனதுனால என் குழந்தை அந்த ஹாஸ்பிட்டலில் அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துருவோம். அதுக்கு 4 லட்சம் ரூபாய் தேவைப்படும். அப்புறம் அந்த ஏகம் ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு வந்து உதவி பண்ணாங்க. இப்போ என் பையன் ரொம்ப ஆரோக்கியமும் நல்லா அழகாகவும் இருக்கிறான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கஷ்டத்தில் நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு உதவி பண்ணது ஏகம் ஃபவுண்டேஷன் தான். அவங்களோட வாழ்க்கையில் இனியுமே என்னால் மறக்கவும் முடியாது. அவங்க எனக்கு அந்த உதவி பண்ணவங்க எல்லாருமே எனக்கு கடவுள் மாதிரி தான் நான் எப்போவுமே நினச்சிட்டு இருக்கேன்.